வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் கதாநாயகிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே மாதிரி தான் நகைச்சுவை நடிகர்களுக்கும் கொடுக்கப்படுது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்குமே நகைச்சுவை நடிகர்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்காங்க. நாகேஷ் அவர்கள் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகி பாபு வரைக்குமே மக்கள் மத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் தமிழ் சினிமாவுடைய பிரபலமான காமெடி நடிகராக வளம் வந்துகிட்டு இருந்த ஒருவர் சமீப காலமாகவே திரைத்துறை பக்கமே வர்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் மிகவும் கவலைக்கிடமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கதாகவும் அவருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரை பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் இன்றைக்கு வரைக்குமே சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் நகைச்சுவை நடிகராகவும் வளம் வந்துக்கிட்டு இருந்தவர் தான் காமெடி நடிகர் அமிர்தலிங்கம் அவர்கள். சிறு வயதில் இருந்தே ஒரு கலைஞனாகணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இவர் சென்னைக்கும் வந்திருக்காரு. மிகப்பெரிய கனவோடு வந்த இவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் நுழைவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. அதற்கு பின்னால் திரைத்துறையில் இருக்க நபர் ஒருவர் மூலமாக இவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. அதை பயன்படுத்திக்கிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வந்தார் நடிகர் அமிர்தலிங்கம். அதற்கு பின்னால் அவர் தொடர்ந்து பல திரைப்படங்களில் குணச்சித்திர மற்றும் காமெடி கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். சமீப காலமாகவே தமிழ் சினிமா திரையுலகத்துடைய முன்னணி காமெடி நடிகர்களாக வளம் வந்த வடிவேலு மற்றும் விவேக் இவர்களுடைய பல காமெடிகளில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வடிவேலு அவர்களுடைய பல காமெடிகளில் இவரை நாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாகவே இவரை திரைத்துறை பக்கமே நாம் பார்க்க முடியலை. அதுக்கு காரணம் எதுவுமே இப்போ வரைக்கும் திரைத்துறையகத்தில் வெளியாகாமலே இருக்குது. இவர் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லாமல் சினிமா திரையுலகத்தில் ஆடை வடிவமைப்பு பணியாளராகவும் பணிபுரிஞ்சு வந்திருக்காரு நடிகர் அமிர்தலிங்கம். தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி மொழி திரைப்படங்கள்லையும் இவர் நடிச்சிருக்காரு. பல ஹிந்தி திரைப்படங்கள்லையும் இவர் நடித்து தன்னுடைய அந்த ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியிருக்காரு. ஆடை மற்றும் அலங்கார வடிவமைப்பு உதவியாளராகவும் பணியாற்றியிருந்த நடிகர் அமிர்தலிங்கம் அவர்கள் பட்டப்படிப்பு படித்ததற்கு பின்னால் சினிமா துறையில் வாய்ப்புகள் தேடி அலையும் போது ஆரம்ப காலகட்டத்தில் இவர் ஆடை வடிவமைப்பாளருக்கு உதவியாளராகத்தான் பணியாற்றியிருக்காரு. 2016 வெளிவந்த நவரச திலகம் என்கிற திரைப்படத்தில் தான் முதல் முதலாக இவர் அலங்காரம் என்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலம் அடைஞ்சார். அதற்கு பின்னால் 2019 வெளிவந்த ஒரு காலகட்டத்தில் போலீஸ் வேடத்தில் நடிச்சிருந்தார். அதுக்கு பின்னால் இவரை எந்த ஒரு திரைப்படத்திலையுமே பார்க்க முடியல. இவர் உயிருடன் இருக்காரா இல்லையா, இவருக்கு என்ன ஆச்சு, இல்லை மிகவும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுறாரா அப்படின்னு பல தகவல்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி தமிழ் சினிமாவுடைய பிரபலமான முன்னணி நடிகர் மற்றும் ஆடை வடிவமைப்பாளராக இருந்து வந்த அமிர்தலிங்கம் அவர்கள் திடீர்னு காணாமல் போயிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. நிஜமாகவே இவர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு பல ரசிகர்கள் கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.